ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக பேசும் வேதம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என் தெய்வம் தந்த இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில வேதம் எதை பற்றி நம்மோட கூட பேசப்போகிறது தெரியுமா? தேவனுடைய குணாதிசயங்களை, ஒரு குணாதிசயம் அவர் நம்மளுக்கு மறு உத்தரவு அருளுகிறவராம். ஆமென். வேதம் நமக்கு இன்னைக்கு எதை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறதுன்னு பார்ப்போமானால், அ காட் இஸ் அ காட் ஹூ ஆன்சர்ஸ் அ பிரேயர்ஸ், ஹூ ஆன்சர்ஸ் அ கிரைஸ், ஹூ ரெஸ்பான்சஸ் டு எவ்ரி வேர்ட் வி ஸ்பீக் டு ஹிம். ஆமே. இந்த நாளில் ஆண்டவர் நம்ம என்னென்ன பேசுகிறோம், நம்ம என்னென்ன கேட்குறோம், எல்லாத்துக்கும் அவர் மறு உத்தரவே பதில் செய்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம இன்னைக்கு வேத நம்மோடு கூட பேச அது ஆயத்தமாக இருக்குது. இதை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அதாவது நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுவோங்க, ஆனால் நிறைய பேர் நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. சில பேர் பதில் சொல்வாங்க, ஆனால் அந்த பதில் அவங்க சொல்கிறதுக்கு அவங்க செய்யறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். நான் உனக்கு தரேன், நான் உனக்கு செய்கிறேன், நம்ம ஏதாவது கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. சில பேர் செய்ய முடியாதுன்னே சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம பார்க்குற நம்ம சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்களே. ஆனால் வாட் த பைபிள் சேஸ் அபவுட் அவர் லார்ட் ஜீசஸ் இஸ் ஹீ இஸ் அ லார்ட் ஹூ ரெஸ்பான்சஸ் அஸ். நம்மளுக்கு கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறோம், மறு உத்தரவு அருளுகிற தேவனாக இருக்கிறாராம். சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீங்களும் நானும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுவாரா, நம்மளுக்கு மறு உத்தரவு, மறு உத்தரவு. ஹீ வில் கிவ் ஆன்சர் டு ஆல் அவர் க்வெஸ்சன்ஸ், டு ஆல் அவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். நம்ம என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ, ஆண்டவரே இது என்னப்பா, அது என்னப்பா, எனக்கு இது தாங்கப்பான்னு சொல்ல, அது அவருக்கு என்ன பண்ணுவாராம், மறு உத்தரவு கொடுப்பாராம். வேதத்தில் பர்தமேயு அப்படின்னு ஒரு குருடன், அவன் தொழில் ஓரமாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தானாங்க. இந்த சம்பவத்தை நம்ம மார்க்கு 10 நம்ம வாசிக்கிறோம். அவர் பர்தமேயு என்ற ஒரு குருடன் வழி ஓரங்களில் உட்காந்து பிச்சை எடுத்திருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரனா அவன் இயேசு அந்த பக்கமாக வர்றாருன்னு அவன் கேள்விப்பட்டானோ, ஏன்னா அவனால் பார்க்க முடியாதுல குருடன். அப்போ இயேசு இந்த பக்கமாக வர்றாரு, ஸோ வி ஷுட் யூட்டிலைஸ் திஸ் சான்ஸ், ஆண்டவர் இந்த பக்கம் வர்றாருல, இந்த சான்ஸை நான் எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வந்து கேள்விப்பட்டிருப்பான். ஆண்டருடைய வல்லமையும் அவர் அற்புதம் செய்கிறான்னு கேள்விப்பட்டு இதனை விடக்கூடாதுன்னு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிடுறானா, இயேசுவே எனக்கு இறங்குங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க அப்படின்னு அந்த சத்தத்தை கேட்டு அந்த வழியாய் போன இயேசுவால அவனுடைய சத்தத்திற்கு கேட்காம போக முடியாம இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னாலா, யாரோ கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும், ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் நீ விரும்புற அப்படின்னு கேட்கும்போது அந்த குருடன் சொல்றானா, இயேசுவே நான் பார்வை அடையணும்ப்பா, உன் விசுவாசம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொன்னாராம். அவன் பார்வை அடைந்தான். அலையிலேயா அப்போ ஒரு ஏழை, ஒரு பணக்காரு, பாகுபாடு கிடையாது, குருட, அவன் செவிட, அவன் முருகன், நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதான் இல்லைங்க. எளியவனை கூட ஆண்டவர் என்ன பண்றார், பதில் கொடுக்கிறவர். இந்த நாளில இந்த பர்தனுக்கு, இந்த ஏழைக்கு, இந்த குருடனுக்கு, ஒரு பிச்சைக்காரனுடைய சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து பதில் கொடுத்து அவன் எதை கூப்பிட்டானே என்னன்னு சொல்லி அங்கு நின்னது போல, இன்னைக்கும் ஒருவேளை நம்ம ரொம்ப ஏழைகளாக இருக்கலாம், வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில ஜனங்களோட ஒத்து போற அளவு கூட நம்ம ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா நம்மளுடைய சத்தத்தை கூட இன்னைக்கு நம்ம இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்மை விட்டு கடந்து போக முடியாதபடிக்கு நம்ம வீட்டாண்டே நின்றுடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களே என்னையும் பார்த்து கேட்பாங்களாம். அப்போ நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய ஜப விண்ணப்பங்களை, நம்மளுடைய தேவைகளை சொல்லும்போது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொல்வார் ஆண்டவர். அல்லேலூயா. உடனே நம்மளுக்கு அந்த காரியம் நடக்குமா? விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம தேவன் நமக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன். ஒரு பெரும்பாடுல ஸ்திரி இருந்தாலாங்க, ஒரு பெண்ணு 12 பெண்களுக்குரிய அந்த உதிர போக்கு அவளுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சான். ஆனா என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா இயேசுவை தேடி வரல. ஷி ட்ரைட் இன் ஆல் ஹர் வேஸ், அதாவது அவளுக்கு தெரிஞ்ச மருத்துவ ரீதியாவோ அந்த டாக்டர் இந்த எல்லாம் வழியும் எல்லாத்தையும் பார்த்தோம், அவளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையா. அவளுடைய சரீரத்துல அந்த வியாதி, அந்த பெரும்பாடு, அவளுக்கு இருந்த அந்த உதிர போக்கு அவளுக்கு நிக்கவே இல்லையா. ஆனா ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தாலாம், இந்த இயேசுவை போய் நான் போய் பார்த்தா நான் நல்லா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசமா ஒரு நாள் எழுந்து வந்து இயேசு ஒரு பெரிய கூட்டத்துல போயிட்டு இருக்கிறாராம். அந்த கூட்டத்தின் நடுவில் போய் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம்,
பெரிய கூட்டமா முன்னாடியும் போக முடியலையா, இது தீட்டா இருக்கிறதுனால நிறைய ஆண்கள் இருக்கிறாங்களாம், அதனால இவ இயேசப்பாவுடைய பின்பக்கமாய் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரம் ஷி டச் தி ஏஜ் ஆஃப் ஹிஸ் கார்மெண்ட், ஃபுல்லா எடுக்கிற தொடலைங்க, ஒரு ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல ஒரு வல்லமை புறப்பட்டுச்சான், இன்சிலுக்கு ஒரு வல்லமை புறப்பட்டுச்சான், அந்த பெண்மேல அந்த வல்லமை கடந்து போனதும் அவருடைய உதிர போக்கே அந்த நிமிஷமே நின்னுடுச்சுன்னு வேதம் சொல்லுது. ஆமே ஹலலூயா. இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவரை ஓரத்தை இல்லை ஐயா உங்களை நான் தொட போறேன் அப்படின்னு சொல்லும் போது நாம் இயேசுவை தொட்டாலும் வல்லமை, இயேசு நம்மை தொட்டாலும் வல்லமை. ஹலேலூயா. அப்போ நம்ம தொடும்போது கூட அதுக்கு ஆண்டவர் மறு உத்தரவாய் அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமையை புறப்பட செய்து நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹலேலூயா ஹலேலூயா. சங்கீதம் 138:3, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார், என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினார். ஆமேன். இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா, நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணுவாரா, நம்மளுடைய ஆத்மாவிலே ஒரு பலம் தந்து நம்மளை தைரியப்படுத்துவாராம். இன்னைக்கு ஒரு வேளை இந்த செய்தி ஒரு பயத்தோட கேட்டுட்டு இருக்கீங்களா, ரொம்ப நாள நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறேன் என் ஜபத்துக்கு பதிலே வரலையேன்னு, நீடித்த நாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க செய்யும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும்னு சொல்லுது. அதாவது நம்ம ரொம்ப நாள ஜெபித்துட்டே இருப்போமா, அது கிடைக்கலன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோமா, ஆனா திடீர் ஒரு நாள் ஆண்டவர் அதை கொடுக்கும் போது அது நம்மளுடைய இருதயத்தை ஒரு ஜீவ விருட்சம் போல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமா. ஆமே. அதனால கட்டாயமா நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்துல பார்வோன் கீழே அடிமைகளாக இருந்தாங்களாம். அப்ப அந்த பார்வோன் என்ன பண்ணா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை குறைச்சிட்டானா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை அதிகமா கொடுத்தானா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடெல்லாம் குறைச்சி அவங்களுக்கு கொடுமைப்படுத்தும் போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், ஒரு கூக்குரல் அந்த தேவனை நோக்கி, அந்த பரலோக தேவனை நோக்கி அவங்க சத்தமிட்டு கூப்பிட்டாங்களாம். அந்த சத்தம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டிச்சாங்க. அவங்க எங்கெந்த சத்தம் கூப்பிட்டுருப்பாங்க, இந்த பூமியில தான் இல்லையா, இந்த பூமியில இருந்து ஆண்டவரே நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், இவங்க கிட்ட நாங்க ரொம்ப அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க கண்ணீரோட ஒரு கூக்கல் விட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு பெருமிச்சு விட்டு இருப்பாங்க, அது கூட பரலோகத்தை போய் எட்டுவாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா, மோசையை அனுப்பி அவங்களுக்கு மறு உத்தரவுக்காக, அவங்க ஜபத்துக்கு மறு உத்தரவாக மோசையை அனுப்பி அந்த ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வர கரெக்டர் பதில் கொடுத்தாராம். ஆமே. இந்த நாள்ல கூட நம்முடைய கூக்குரல் ஆண்டவர் நோக்கி சொல்றோம்ல, இயேசுவே கர்த்தாவே என்னால முடியலப்பா அப்படின்னு நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்ம எந்த இடத்துல சிறுமைப்பட்டிருக்கோம், எந்த இடத்துல அவமானப்பட்டிருக்கோம், எந்த இடத்துல நம்மளுடைய ஊதியங்கள் குறைக்கப்பட்டிருக்குது, எந்த இடத்துல எனக்கு பதவியில் எனக்கு ஒரு உயர்வு இல்லை, நான் ரொம்ப சிறுமைப்பட்டிருக்கிறேன்னு நம்மளுடைய கூக்குரல் கூட கர்த்தர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமீன். சங்கீதம் 38:15, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஹலேலூயா. நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம், மறு உத்தரவு கொடுப்பாராம். ஹலேலூயா. சகேயுன்னு ஒரு மனுஷன் இருந்தானாங்க, அவனுக்கு இயேசு யாருன்னே தெரியாதான், ஆனா காதால கேட்டிருக்கிறானா, இயேசு ரொம்ப அற்புதம் செய்வார், அவர் ரொம்ப நல்லவர், அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், இதெல்லாம் கேட்டு ஒரு நாள் அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சான், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு வகை தேடினானா. அப்போ இயேசு இந்த பக்கமா வராருன்னு கேள்விப்பட்டு அவர் ரொம்ப குள்ளனா இருந்ததுனால ஒரு கட்டத்தி மரத்துல உயரமா போய் ஏறிட்டு இயேசுவை பார்க்கணும் பார்க்கணும்னு தேடி வந்தானா, அந்த பார்க்கணும்னு தேடி வந்த அவனுக்கு கூட கர்த்தர் ஒரு மறு உத்தரவு கொடுத்தார். இயேசப்பா என்ன பண்ணாராம், அவன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எதுவும் தெரியாது, அவன் மேல நோக்கி பார்த்து சகைவே இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரேன், உன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்புன்னு சொன்னாராம். ஹலேலூயா. இன்னைக்கு கூட ஒரு வேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசுவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சபைக்கு போகாதவங்களா இருக்கலாம், வேத வாசிக்காதவங்களாக இருக்கலாம், ஆண்டவர் பத்தி எதுவுமே தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசுன்னு ஒருத்தர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் நல்லவர், அவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு இன்னைக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த வசனம் உங்களோட பேசுமானால், பேசுகின்ற வசனம் இன்னைக்கு உங்களை கூட ஆண்டவர் சீக்கிரமா வா, நான் வீட்டுக்கு
கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமேன். நம்ம சத்தம் போட்டு கூப்பிடும் போது நான் இருக்கிறேன்னு சொல்லுவாராம். சில பேர் பாருங்க, நம்ம பக்கத்துலதான் இருப்பாங்க, அவங்க சத்தம் போட்டு கூப்பிடுவோம், காது கேட்காத மாதிரி இருப்பாங்க, டிவிக்குள்ள போயிட்டு இருப்பாங்க, ஏதாவது புக்குள்ள போயிட்டு இருப்பாங்க, இல்ல போன்ல பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ சத்தமிட்டு கூப்பிடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறாராம். ஆமேன். தாவீது அவர் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு. அந்த தப்பு செஞ்சதுனால அவருடைய பிள்ளை தண்டிக்கப்படுது. தான் செஞ்சது தப்பு என்றதை உணர்ந்து இப்ப அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி அவரோட உபவாசம் இருக்கிறார், ஃபாஸ்டிங் இருக்கிறார். அந்த உபவாசத்துக்கு கூட கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமே. தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் நம்மளுக்கு சொல்கிறபடினால தாவீது தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அப்படியே உக்காந்துட்டாரோ. அவர் ராஜாவா இருந்து கூட அவர் அப்படியே சாம்பல்ல தரை மட்டுமா சாஷ்டாங்கம் விழுந்து 7 நாள் எதுவுமே சாப்பிடாம ஆண்டவர் சமூகத்துல தான் செஞ்ச தப்புக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல அமரும் போது 7வது நாள் அந்த சாபத்தினால அந்த பாவத்தினால பிறந்த பிள்ளை அடிக்கப்பட்டு செத்து போனதுக்கு அப்புறமா ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு சாலும் எனக்கு கொடுத்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஒருவேளை பாவ உணர்வோடு குச்ச உணர்வோடு நான் ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறேன், பின்னாட்டத்துல இருக்கிறேன், ரட்சிப்புக்குள்ளாக நான் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு நான் ரட்சிப்புல பின்மாற்றத்தில் இருக்கிற ஆண்டவருக்கும் பரத்துக்கும் வேதத்திற்கும் நான் புறமே மனசாட்சிக்கும் நான் புறம்பா இருக்கிறேன், நான் ரொம்ப பாவத்தில் இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு கூட நீங்க உபவாசம் போட்டு ஆண்டவர் சமூகத்துல நான் செஞ்சது தப்புப்பா அப்படின்னு உட்காரும் போது உங்க உபவாசத்திற்கு கூட ஆண்டவர் மறுவத்திற்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம காரானிய ஸ்திரீன்னு ஒரு ஸ்திரீ இருந்தாங்களாம். அந்த அம்மா அவங்களுடைய பிள்ளைக்கு மகளுக்கு ஒரு பிசாசு போராட்டத்துல இருந்தாங்களாம். இயேசு கிட்ட போனா எப்படியாவது குணப்படுத்திடுவாங்கன்னு இயேசு கிட்ட போய் என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு கேட்கும் போது காட் நெவர் ரெஸ்பாண்டட். இயேசப்பா அவளுக்கு பதிலே சொல்லியா. அப்போ அங்க இருந்த பக்கத்துல இருந்த சீஷர் எல்லாம் சொல்றாங்களா, அந்த அம்மா ரொம்ப நேரமா அவங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க, எஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும் போது கூட ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தாராம். ஆனா பாருங்க, அந்த தானானிய ஸ்திரி நம்ம கூப்பிடுறோம், நம்ம கேட்கிறோம், அவர் நமக்கு பதிலே சொல்லலையே, அப்ப அவர் செய்ய மாட்டாரோ இல்லையே. அந்த தானானிய ஸ்திரி இயேசு விட்டு போவே இல்லை, பிடிவாதமா இயேசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறா. மேசை மீது கீழே விழுந்தா கூட அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் எடுத்து போங்க, எனக்கு ஏதாவது ஒன்று செய்யும், பிள்ளைகளை எப்படியாவது விடுதலை செய்யுங்க. இந்த சம்பவம் நமக்கு மத்தேயு 15வது அதிகாரத்தில் இருக்கு. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, நம்ம இந்த பெண்ணுக்கு இந்த ஸ்திரிக்கு நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, எந்த பதிலும் சொல்லல, ஆனா என்னால அந்த பிள்ளைய குணமாக்க முடியும், அந்த பிசாசு பிடியிலிருந்து அந்த பிள்ளையனால விடுவிக்க முடியும்னு இந்த ஸ்திரிக்கு ஒரு விசுவாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சு இயேசு சொல்றான், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, ஆமே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் ரொம்ப நாள் ஆண்டவரை கேட்கிறேன்னு எனக்கு பதில் தரலன்னு போயிடாதீங்க, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது ஆண்டவர் சொல்வார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாருக்கும் பதில் தருகிற ஒரு நல்ல இயேசு. நம்ம கேட்கும் போது நீ விரும்புகிறபடி அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன ஆசைப்படுற, அக்கார்டிங் டு யுவர் டிசையர், அக்கார்டிங் டு யுவர் விஷ், ஹி இஸ் கோயிங் டு ஃபுல்ஃபில். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நாள்ல ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா, கானானிய ஸ்திரீ போல ஆண்டவரின் ஜபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டார், நான் ரொம்ப வருஷமா ஜபிக்கிறேன், ரொம்ப மாதமா ஜபிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி, நீ எதை விரும்புகிறியோ, நீ ரொம்ப நாளும் மனசுல ஒரு ஆசை வச்சிருக்கிறதால நீ விரும்புகிறபடி உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல நம்மளோடு கூட வேதத்தின் மூலமா கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை மத்தையும் நம்ம வாசிச்சொல்லியா பர்தனியை போல ஒருவேளை ஆண்டவரே நான் குருடனா இருக்கிறேன், பிச்சைக்காரனா இருக்கிறேன், எனக்கு இறங்க என் கண் பார்வை கொடுங்கன்னு இன்னைக்கு நம்மளுடைய பலவீனத்திற்காக ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டீங்களா, இல்ல ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், இன்னைக்கு இயேசுவை தொட்டு பார்க்கலான்னு வந்திருக்கீங்களா. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இன்னைக்கு நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுக்க போது, நம்ம சத்தத்திற்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்க போறார், நம்முடைய உபவாசத்துக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்க போறார், அவர் எப்படிப்பட்டவரோன்னு தேடி வந்து நம்மளுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்க போறார், நம்ம இக்கட்டிலிருந்து கூக்குரல் போறார் நம்மளுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்க போறார், நான் கேட்டு கேட்டு பதிலே தரலையே நம்ம கூட இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ண போற, மறு உத்தரவு கொடுக்க போறார். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா பிரியமான தேவ ஜனமே, இந்த நாள்ல கூட நம்ம கூப்பிடுகிறதுக்கே ஆண்டவர் என்ன பண்றாரு, மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறாராம். ஏசையா 30:19, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார்.
என்ன பண்ணுவாராம், கேட்ட உடனே இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜபிக்க போறோம் இல்லையா, நம்முடைய சத்தத்தை கேட்ட உடனே அவர் நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுக்க போறான். ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் வேதம் உங்களோடு கூட பேசினது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரை தேடுங்க, இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரை தொடுங்க, இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரை கூப்பிடுங்க, இன்னைக்கு நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் வந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடுங்க, இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரோட பிடிவாதமா இருங்க, கட்டமாக நம்மளுக்கு மறு உத்தரவுகளை செய்வார். ஹாலேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து உங்களுக்கு அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்யும் போது உங்கள் ஜபங்களையும் உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் சாட்சிகள் எங்களோடு கூட தெரியப்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். God bless you all. சாந்தி நகர் முதல் தெரு ஆதம்பாக்கத்தில் உள்ள இயேசுவிற்காக ஊழியங்களின் நமது ஊழியங்கள் செவ்வாய்க்கிழமை தனிநபர் ஜெபம், புதன்கிழமை மாலை 6:30 குடும்ப ஆசீர்வாத கூட்டம், வெள்ளிக்கிழமை மாலை 6:30 துதி ஆராதனையும் ஜெபமும், சனிக்கிழமை மாலை 5:00 சிறுவர் ஊழியம், ஞாயிறு ஆராதனை முதல் ஆராதனை காலை 9:00, இரண்டாவது ஆராதனை 11:00, அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10:00 முதல் 2:00 வரை, மாதத்தின் முதல் நாள் காலை 5:30 வாக்குத்தத்தமும் திருவிருந்தும், மற்றும் தினமும் காலை 5:00 முதல் 6:00 வரை ஜூம் பிரேயர் மீட்டிங் உள்ளது. நமது ஊழியங்கள் ஆதம்பாக்கம், ஆவடி, சாலிகிராமம், மேடவாக்கம், இவைகளில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.